இலங்கையில் தொற்றாளர்கள் அதிகரிப்பதற்கு காரணம் இதுதான். எங்களால் அனுமதிக்க முடியாது. நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம். சுதந்திர தின நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் கலாச்சாரம். பரிதாபமாக உயிரிழந்த 15 வயது மாணவி, இளைஞன் கைது. கருப்பு கொடிகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தை நடத்திய வடமராட்சி மீனவர்கள். மட்டக்களப்பில் அதிசயம். பார்க்க படையெடுக்கும் மக்கள் கூட்டம். நாட்டில் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30% அதிகரித்துள்ளது என்று வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இறப்பு எண்ணிக்கையில் 10% அதிகரிப்பை அவதானிக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் கடந்த வாரம் பதிவான மரணங்களில் 2/3 முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எங்களால் ஒருபோதும் பகிடிவதையே அனுமதிக்க முடியாது என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சரின் மகனா இருந்தாலும் சரி, சாதாரண பிரஜையின் மகனா இருந்தாலும் சரி, அவருக்கு எதிராக ஒரே நாடு ஒரே சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் இதனையே அரசு தலைவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ராகவ மருத்துவ பீட மாணவர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அரந்திக பெர்னாண்டோவின் மகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரந்திக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஏதோ நடந்துள்ளது. அவருடைய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகவே நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசு தலைவரிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு நாடு ஒரு சட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பவுனியாவில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் பௌத்த மத குருமாருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதுடன் தமிழ் கலாச்சார நிகழ்வு 3rd நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 74th சுதந்திர தின நிகழ்வு வவுனியா நகரசபை மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது நிகழ்வுக்கு அழைத்து வரப்பட்ட மதகுருமார்களில் பௌத்த பிக்குகளுக்கு முன்னுரிமை அளித்து அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளுக்கு வெள்ளை துணி விரிக்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் அங்கு இந்து, இஸ்லாமிய, கத்தோலிக்க மதம் குருமார்களுக்கு விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததை போன்று சாதாரண இருக்கைகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவியொருவர் கத்திக்குத்து கிழக்காக உயிரிழந்துள்ளார். கந்தலாய் அக்போபுர பேரமடுவ என்னும் பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயதான பாடசாலை மாணவியொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். வீட்டில் வைத்தே இந்த சிறுமி மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் குறித்த சிறுமியின் காதலர் என கூறப்படும் நபரொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது சிறுமியின் தாயும் வீட்டில் இருந்தார் எனவும், சந்தேக நபர் வீட்டில் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. வடமராட்சி மீனவர்கள் கருப்பு கொடிகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமுறல்களை கண்டித்து வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் இருவர் இந்திய மீனவர்களின் படகு மோதி உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கோரியும் 5வது நாளாக நேற்றைய தினம் வடமராட்சி மீனவர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். வடமராட்சி மீனவர்கள் கடந்த 31ஆம் தேதி முதல் பருத்தித்துறை பொன்னாளி வீதியின் வழிமறைத்து நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வரையில் 4 நாட்களாக தொடர் போராட்டத்தினை முன்னெடுத்து வந்தனர். மட்டக்களப்பில் அமைந்துள்ள மாதா ஆலய கட்டடத்தில் அதிசயம் நிகழ்ந்துள்ள நிலையில் ஆலயத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு லுர்தோன் அன்னை ஆலய கட்டடத்திலேயே இவ்வாறு மாதாவின் முகம் போன்ற அமைப்பு தோன்றியதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் இந்த அதிசய நிகழ்வு இடம்பெற்றுள்ள நிலையில் அது குறித்து புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இந்நிலையில் ஆலயத்தில் தோன்றிய மாதாவின் முகத்தை காண்பதற்கு பெருமளவு மக்கள் சென்று வருகின்றதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கையில் தொற்றாளர்கள் அதிகரிப்பதற்கு காரணம் இதுதான். எங்களால் அனுமதிக்க முடியாது. நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம். சுதந்திர தின நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் கலாச்சாரம். பரிதாபமாக உயிரிழந்த 15 வயது மாணவி, இளைஞன் கைது. கருப்பு கொடிகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தை நடத்திய வடமராட்சி மீனவர்கள். மட்டக்களப்பில் அதிசயம். பார்க்க படையெடுக்கும் மக்கள் கூட்டம்.